நம்ம தரம் பிரித்து சிலது வந்து வெயில் காலங்களுக்கு சிலது மழை காலங்களுக்கு அப்படின்னு உபயோகிச்சுட்டு வரோம். அதுல இந்த வெயில் காலங்களுக்கு வெள்ளரிக்காய் காய்கறிகளை நம்ம வெள்ளரி வகையை சார்ந்தது இந்த பூசணிக்காய். இது பெனின்காசா ஹிஸ்பிடா அப்படின்னு சொல்லுவாங்க. இது குக்கர்பிட்டேசிய அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெள்ளரி குடும்பத்தை சார்ந்தது. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பூசணி கொடி வகையை சார்ந்தது. இதுல பொதுவாகவே ரெண்டு வெரைட்டி நமக்கு கிடைக்குது, ஒன்னு மஞ்சள் பூசணி, இன்னொன்று வெள்ளை பூசணி. இந்த மஞ்சள் பூசணிய சீனி பூசணி அப்படின்னு சொல்லுவாங்க, பரங்கிக்காய்னு சொல்லுவாங்க. இதுக்கு மருத்துவ குணங்கள் அவ்வளவு இல்லை. நம்ம பூசணிக்காய் அப்படின்னு சொன்னாவே வெள்ளை பூசணியை தான் சொல்றோம். இந்த வெள்ளை பூசணிக்கு ரொம்ப அதிகப்படியான மருத்துவ குணங்கள் இருக்கு. இந்த பூசணி அப்படின்னு சொன்னாவே அதாவது இந்த பூசணிக்காயை வாங்கினீங்கன்னா மேல வெள்ளை கலர்ல மாவுபடுத்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் பூஞ்சுனை அப்படின்னு சொல்றோம். இந்த பூஞ்சுனைகள் இருக்கிறதே பூஞ்சுனைக்காய் பூசணிக்காயா மருவி இன்னைக்கு பூசணிக்காயின்னு சொல்றோம். இதனாலதான் ஆங்கிலத்துல இதுக்கு பேரு வேக்ஸ் காட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மேல உங்களுக்கு வேக்ஸ் தடவுன மாதிரி, மெழுகு தடவுன மாதிரி இருக்கு இல்லையா, அதனாலதான் இதுக்கு வேக்ஸ் காட்ன்னு பேரு. இதுக்கு சமஸ்கிருதத்துல கூஷ்மாண்டம் அப்படின்ற பேரு. கூஷ்ம அண்டம் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, கூஷ்ம அண்டம் அதாவது துர்கை சாமிய வந்து நம்ம கூஷ்மாண்ட கடவுள் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம். துர்கை